வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தொட்டி கணக்குகள் ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். பைப்ஸ் அண்ட் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கணக்கு. ஸோ இந்த மாடல்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் வந்து இந்த தொட்டி கணக்குலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா. அது வந்து குரூப் ஃபோருக்கு கொஞ்சம், அதாவது ரெண்டே ரெண்டு குழா வச்சு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இந்த குரூப் டூ குரூப் ஒனுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மூணு குழாலாம் வச்சு கேட்குறாங்க சரிங்களா. ரொம்ப ஈஸி. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் வந்து எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்து இருக்கக்கூடிய டிவைட் பண்ணி எடுத்து ஆன்சர் போட போகிறோம், அவ்வளோதான் சரிங்களா. இங்கே கஷ்டமே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சரிங்களா. முதல் கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனி முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்பப்படுகிறது சரிங்களா. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிட்டால் அத்தொட்டி எத்தனை மணி நேரத்தில் நிரம்பும் அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின். ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு தொட்டி இருக்குது, ரெண்டு குழாய் சரிங்களா, ரெண்டு குழாய் இருக்குது சரிங்களா. இது வந்து வெளியே போகுது, ஒரு குழாய் வந்து காலி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது ரெண்டும் ஒன்றா வர்றதுனால இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். இந்த கூட்டினதாக கூட இது எத்தனை பேர் கழிக்கணும், அவள் தான் சரிங்களா. இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்போது ஒருவேளை மூன்று குழாய்களும் நிரப்புகிறது அப்படின்னு வந்ததுன்னா, அப்போ மூணு குழாய் வந்து நிரப்புது, அப்போ மூணுத்தையும் வந்து கூட்டிக்கு போகிறோம், புரியுதுங்களா. இப்படி தான் நம்ம போட போகிறோம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த கணக்கு ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்கக்கூடியதை நான் என்ன பண்ண போகிறேன், ஏபிசின்னு எடுத்துக்க போகிறேன் சரிங்களா. ஏ குழாய், பி குழாய், சி குழாய்னு சொல்லிட்டு நான் மூணு எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஏ குழாய் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, 30 நிமிடம். பி குழாய் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, 40 நிமிடம். சி குழாய் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, 24 நிமிடம். இது ரெண்டும் வந்து நிரப்புது, இது வந்து காலி பண்ணுது. நிரப்புனா என்ன சொன்னேன், கூட்டணும். காலி பண்ணுதுன்னா கூட்டினதை எத்தனை போயிட்டு இதில் கிடைக்கக்கூடிய மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன், கழிக்கணும்னு சொன்னேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இதுக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்துருங்க சரிங்களா. இதுக்குன்னு எல்சிஎம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இங்கே பாருங்களேன், எல்சிஎம் எடுக்கிறது பாருங்கள். அதாவது என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, 30 40 24 சரிங்களா. இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் பட் இருந்தாலும் ஒன்ஸ் நான் சொல்கிறேன், ரெண்டாலே எடுக்கலாம். 5 2 30 20 2 40 12 2 24 திரும்ப வந்து ரெண்டால் அந்த 5 அப்படியே இருக்கட்டும். 5 2 20 6 2 12 திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரெண்டாலே எடுக்கிறேன். அந்த 5 5 2 10 3 2 திரும்ப நான் என்ன பண்ணுறேன்னா 5 எடுக்கிறேன். 3 5 1 5 3 திரும்ப நான் என்ன பண்ணுறேன்னா 3 எடுக்கிறேன். 1 3 1 1 1 சரிங்களா. ஸோ 2 4 4 2 8 8 5 40 40 3 120. அப்போ எல்சிஎம் எவ்வளோ கிடைக்குது, 120 சரிங்களா. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 120 கிடைக்குது நம்மளுக்கு சரிங்களா. எல்சிஎம் 120 கிடைக்குது. இப்போ இதை வச்சு தான் வந்து கணக்கு போட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த 120 தூக்கி இங்கே மேலே போட்டுக்க போகிறேன் ஓகேவா. தூக்கி மேலே போட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 0 0 போடும், 1 3 3 4 3 12 சரிங்களா. இந்த 0 0 போயிடும், 1 4 4 3 4 12 சரி. 1 24 24 5 24 120 சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும், இதை ரெண்டுத்தையும் நான் கூட்டி இதை கூட கழிக்கணும். அப்போது 4 3 கூட்டினா 7, இந்த 5 எத்தனை போயிட்டு கழிங்க, எவ்வளோ வருது, 2 கிடைக்குதா. இந்த 2 அப்படின்றது இங்கே என்ன சொல்லிடுறாங்க, இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விட்டால் அப்படின்றாங்க. ஏ கமா பி கமா சி இஸ் ஈக்குவல் டு 2 சரிங்களா. இப்போ இந்த மூணு கூட சேர்ந்து திறந்து விட்டா அப்படின்னா 120 எல்சிஎம். இங்கே நம்ம எப்படி போட்டோம் அதே மாதிரி தான், 1 2 2 60 2 120 60 நிமிடம் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சரிங்களா. எவ்வளோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள், ப்ரொசீஜரே அவ்வளோதான் சரிங்களா, ஈஸியாக. இப்போ இது வந்து நிமிஷத்தில் கேட்குறாங்களா இல்லை மணியில் கேட்குறாங்களா. இப்போ ஒரு வேளை இது மணியில் கேட்டாங்க அப்படின்னா 1 மணி நேரம் அப்படின்ட்டு நம்ம எழுதணும் சரிங்களா. மணியில் கேட்டோன்னா 1 மணி அப்படின்ட்டு சரிங்களா. இதே மாதிரி மொத்தம் 5 சம் இருக்குது, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இதே மெத்தடு தான் ரெண்டாவது சம் பார்க்கலாம் பாருங்கள். ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புவதற்கு முதற் குழாய் 12 மணி நேரம் ஆகிறது, அதே தொட்டியை நிரப்புவதற்கு இரண்டாம் குழாய் 6 மணி நேரம் ஆகிறது, மூன்றாம் குழாய் 4 மணி நேரம் ஆகிறது எனில் மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் தண்ணீர் தொட்டியை நிரம்புவதற்கு ஆகும் நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, மூணுமே வந்து நிரப்புறதா சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம், மூணுமே நம்ம
ஆட் பண்ணிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் முன்ன சொன்ன மாதிரி ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 12, பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 6 மணி நேரம் சொல்கிறாங்க, சி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 4 மணி நேரம் சொல்கிறாங்க. இதுக்கு எல்சிஎம் எத்திங்க அப்படின்னா 12, 6, 4. ஸோ இதுக்கு எல்சிஎம் எத்தோம் அப்படின்னா 12 தான் கிடைக்கும் நம்மளுக்கு சரிங்களா. இது பார்க்கும்போதே தெரியும் 12 தான் ஒரு எல்சிஎம் சரிங்களா. அப்போ அந்த 12 எத்தனை வந்து நான் இது மேலே போட்டுக்கிறேன், புரியுதா? ஈஸியாக போட்டுக்கணும், முன்ன மாதிரி எத்தனை வந்து போட்டுக்கணும் 12 சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன், ஷார்ட் பண்ண போகிறேன். ஓர் 12, ஓர் 6, 6, 2, 6, 12, ஓர் 4, 4, 3, 4, 12 சரிங்களா. இப்போ இது மொத்தத்தையும் கூட்டி போகிறேன், 1 + 2 + 3 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது, 6 கிடைக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க குவஸ்டினில், 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிடப்பட்டான்றான். அப்போ ஏ, பி, சி இஸ் ஈக்குவல் டு 6. இந்த 12 எல்சிஎம் இருக்குது இல்லையா, அதை போட்டு அடிச்சிங்கன்னா முடிஞ்சுது. ஓர் 6, 6, 2, 6, 12. அப்போ 2 மணி நேரம் அப்படின்றது ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு பாருங்கள், புரியுதுங்களா? இதே மாதிரி இன்னும் வந்து 4 சம் இருக்குது பார்க்கலாம். 3வது கணக்கு பாருங்கள், 2 குழாய்கள் 10, 12 மணி நேரங்களில் ஒரு தொட்டியை நிரப்பக்கூடியவை, மேலும் 3வதாக உள்ள தொட்டியை 20 மணி நேரத்தில் காலி செய்யக்கூடியவை. அப்போ இது 2 குழாவை நிரப்புது, 3வது குழா வந்து காலி பண்ணுது சரிங்களா. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டின்னு இதை காய்ச்சிக்கணும் சரிங்களா. 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் செயல்பட்டால் தொட்டி முழுவதும் நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இருக்கக்கூடியது நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு 10, பி இஸ் ஈக்குவல் டு 12, சி இஸ் ஈக்குவல் டு 20. ஏன்னா அங்கே அதான் கொடுத்துருக்குறாங்க, இது ஏ குழா, பி குழா, சி குழா சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுக்க போகிறோம். இதுக்கு உண்டான எல்சிஎம் எத்திங்க அப்படின்னா 60 வரும் எல்சிஎம் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த 60 எத்தனை வந்து இங்கே நான் போட்டுக்க போகிறேன் அது தலை மேலே சரிங்களா. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். ஓர் 5, 6, 5, 60, ஓர் 12, 12, 12, 60 சரிங்களா. ஓர் 20, 20, 3, 20, 60 சரிங்களா. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும் இது கழிக்கணும். ஏன், இது 2 குழாய் நிரப்புது, இந்த 3வது குழா சி, அதாவது இந்த சி குழா வந்து காலி செய்யுது அப்படின்றதுக்காக சரிங்களா. 6யும் 5யும் கூட்டினா எவ்வளோ வருது, 11 சரிங்களா. இந்த 3 எத்துன்னு போயிட்டு கழிக்க போகிறோம் சரிங்களா. அப்போது 8 வருது. க்வெஸ்சன் நான் சொல்கிறாங்க, 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் செயல்பட்டாலுன்றாங்க. அப்போது ஏ, பி, சி இஸ் ஈக்குவல் டு தான் வந்து 8 சரிங்களா. இந்த எல்சிஎம்மை கூட டிவைட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஓர் 8, 8, 7, 8, 56 ரிமைனிங் வந்து 4 இருக்குது, 5, 8, 40 சரிங்களா. அப்போது 7.5 இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, மணி நேரம்னு சொல்கிறாங்க. அப்போ 7.5 மணி நேரம் அப்படின்றதான் வந்து ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு பாருங்கள். ஓகே, அதுக்கு அடுத்த கணக்கு பார்க்கலாம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், 4வது சம். அதாவது ஏ என்ற குழாய் 10 நிமிடத்தில் தொட்டியை நிரப்பும், பி என்ற குழாய் 15 நிமிடத்தில் தொட்டியை நிரப்பும் எனில் ஏவும் பியும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி எவ்வளவு நேரத்தில் நிரப்பும் அப்படின்றாங்க. ஒன்றில் இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, இது வந்து மடங்கள் இருக்குது, இது 2, இது வந்து 3 மடங்கள் இருக்குது சரிங்களா. 2 × 5 = 10, 3 × 5 = 5. ஸோ இது மடங்கள் இருக்குது. அப்போ 2த்தையும் கூட்டினா எவ்வளோ வருது மடங்க, இது 2, 1, 3 கூட்டினா, அதாவது இங்கே பாருங்களேன், 1 = 5, 2 = 10, 3 = பார்த்தோன்னா 15. இங்கே இது 2 மடங்கு தானே இருக்குது. அப்போது இது 2த்தையும் கூட்டினா எவ்வளோ வருது, 5 சரிங்களா. இதுக்கு நான் எல்சிஎம் எவ்வளோ, அதாவது இந்த 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எத்தோம் நம்மளுக்கு வந்து 30 கிடைக்க போகுது சரிங்களா. டிவைடட் பை 5, ஓர் 5, 6 × 30, 6 அப்படின்றது ஆன்சர். முடிஞ்சு போச்சு பாருங்கள், சும்மா பார்க்கும்போதே போட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. பட் இருந்தாலும் இதை நம்ம எப்பவும் பாலும் போடவில்லை, அந்த ஃபார்மெட்டு நம்ம போடுவோம் சரிங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஏன் எடுத்துக்க சொல்லியிருக்கிறேன்னா ஏபி அந்த மாடலில் வச்சு போடலாம் பாருங்கள். ஏ எவ்வளோ சொல்கிறாங்க, 10 நிமிடம், பி எவ்வளோ சொல்கிறாங்க, 15 நிமிடம். இதுக்குன்னு எல்சிஎம் என்ன வருது, 30 சரிங்களா. அந்த 30க்கு மேலே போட்டுக்கோம் எப்பவுமே, நம்ம அப்படி தானே போடுறோம். ஓர் 5, 5, 3, 5, 30, ஓர் 5, 5, 2, 5, 30 சரிங்களா. இது 2த்தையும் கூட்டினா எவ்வளோ வருது, ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே நிரப்பும் தான் சொல்லியிருக்கிறாங்க, புரியுதா? கணக்கில் ரெண்டுமே நிரப்பும் தான் சொல்கிறதுனால ரெண்டுத்துமே நம்ம கூட்டிட்டு போகிறோம். கூட்டினா என்ன வருது, 3 + 2 = 5 வருது. அந்த 30 எத்தனை வந்து போடுங்க, ஓர் 5, 5, 6, 5, 30, 6 அப்படின்றது ஆன்சர் சரிங்களா. நீங்கள் அந்த மெத்தட்லாம் போடுங்க, இல்லை இந்த மெத்தட் தான் போடுங்க. கணக்கு வந்து பாருங்கள், அதாவது
அடுக்கில் வருதான்னு பாருங்கள். அடுக்கில் வந்து ஈஸியாக கூட்டி போட்டுங்க, இல்லைனா இதே மெத்தடை யூஸ் பண்ணிங்க சரிங்களா. இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம், புரியுதுங்களா? இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். கணக்கு நம்பர் 5. ஏ என்ற குழாய் 10 நிமிடத்தில் தொட்டியை நிரப்பும், பி என்ற குழாய் 30 நிமிடத்தில் தொட்டியை காலி செய்யும். அப்போது ஏவும் பியும் கழிக்கணும், ஏன்னா இது வந்து நிரப்புறது, இது வந்து காலி செய்யுது சரிங்களா. எனில் இரண்டு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி எவ்வளவு நேரத்தில் நிரம்பும் அப்படின்னு கேட்குறாங்க. இது பாருங்கள், இதுவும் மடங்கள் இருக்குது, புரியுதா? இது 10, இது வந்து 30 இருக்குதுங்களா. ஸோ அந்த 10 10 அப்படின்றது மடங்கு இருக்குது சரிங்களா. அப்போது 1 அப்படின்னா 10, 2 அப்படின்னா 30, சாரி 2 அப்படின்னா 20, 3 அப்படின்னா 30. அப்போ என்ன பண்ண போகிறோம், இதையும் எடுத்துக்க போகிறோம். இது ரெண்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது 3 - 1 = எவ்வளோ வருது? 2, புரியுதா? இது ரெண்டுத்துக்கு கழிச்சா எவ்வளோ வருது? 2. இதுக்குண்டான எல்சியம் என்ன வருது? 10-க்கும் 30-க்கும் எல்சியம் எத்திங்க அப்படின்னா எவ்வளோ வருது? எல்சியம் 30-னு கிடைக்கும் சரிங்களா. எல்சியம் வந்து 30-னு கிடைக்கும். இங்கே மைனஸ் பண்ணியிருக்கிறீ அந்த 2, அப்போது 30/2 = 15 அவர் தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு, 15 நிமிஷம் அப்படின்றத ஆன்சர், புரியுதுங்களா? இது மடங்கள் இருக்கும்போதே அது வச்சே நம்ம ஈஸியாக கணிச்சு போட்டுடலாம் சரிங்களா. ஒன்றில் இது வாய் கணக்கு, இது ஒரு மடங்கு, இது வந்து 3 மடங்கு. 1-ல் இருந்து 3 கழிச்சா 2 சரிங்களா. எல்சியம் என்ன வருது? 30. 30/2 எவ்வளோ? 15. அவ்வளோதான் ஆன்சரு சரிங்களா. பார்க்கும்போதே போட்டுடலாம். பட் இருந்தாலும் நம்ம எப்பவும் போடுவில்லையா, ஸோ அந்த மெத்தடில், அதாவது ஏபி வச்சு போடுவில்லையா, அந்த மெத்தடில் போடலாம் பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக சரியாக வரும். ஏபி சரிங்களா. ஏ எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 10. பி எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 30. இதுக்குன்னா எல்சியம் எவ்வளோ வருது? எல்சியம் எடுத்து பார்த்தீங்கன்னா 30 தான் வரும் சரிங்களா. அப்போது இது வந்து 30, இது வந்து மேலே 30-னு போட்டுப்போம். 1 0, ஸோ 3 முறை வருது, இது வந்து 1 முறை தான் வரும். அப்போது இது வந்து நிரப்புறது, இது வந்து காலி செய்யுறது. அப்போது ரெண்டுத்தையும் கழிக்கணும், 3 - 1 = 2 வருது சரிங்களா. இங்கே என்ன சொல்கிறாங்க, இரண்டு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது A, B = 2, எல்சியம் எவ்வளோ வருது? 30 = 1, 2, 5, 2, 30. 5 நிமிடமா டைம், மணி நேரமானு பாருங்கள், நிமிடம். அவ்வளோதான் பாருங்கள், முடிஞ்சு போச்சு ஆன்சர், 15 அப்படின்னு தான். ஸோ 2 மெத்தட் இருக்குது. இந்த மடங்கள் வந்தது அப்படின்னா பார்க்கும்போது ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. கடைசி குவஸ்டின் இது எல்லாத்த விட அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கலாம். இந்த கணக்கு பாருங்கள். குவஸ்டின் நம்பர் 6. ஏ என்ற குழாய் 12 நிமிடத்தில் தொட்டியை நிரப்பும், பி என்ற குழாய் 10 நிமிடத்தில் தொட்டியை நிரப்பும் சரிங்களா. அப்போ இது ரெண்டுமே நிரப்புது. சி என்பது வெளியேற்றும் குழாய், ஆனால் சி வந்து எந்த விதமான வேல்யூ முடிவில் எவ்வளோ நேரத்தில் வெளியேற்றும் அப்படின்றலாம் நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் குவஸ்டினில் சரிங்களா. ஏ பி சி 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி 20 நிமிடத்தில் நிரப்பும். அப்போது ஏபிசி இது 3 கொடுத்துட்டாங்க, 20 அப்படின்னு சொல்லிட்டு சி வந்து தரல. அப்போ நம்ம சி தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. தொடக்கத்தில் தொட்டி முழுமையாக நிரம்பி இருக்கும் எனில் அதை சி மட்டுமே தனியே எவ்வளவு நேரத்தில் காலி செய்யும் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா சி வந்து வெளியேற்றும் குழாய் இல்லையா. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை எடுத்து அப்படியே எழுதி போகிறோம். என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, ஏ கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ? 12 நிமிடம். செகண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, பி கொடுத்துருக்குறாங்க, அது எவ்வளோ? 15 நிமிடம். அதுக்கடுத்தது வந்து சி வந்து தரல, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, கணக்கில் ஏபிசி இது 3 குழாயிலும் 20-னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது A, B, C = 20 சரிங்களா. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், எப்பவும் போல 12-க்கும் 15-க்கும் எல்சியம் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 20-க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது, 20 வந்து ஆட் பண்ணிக்கூடாது சரிங்களா. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா எல்சியம் எவ்வளோ கிடைக்குது? 60-னு கிடைக்கும். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், 60-னு கிடைக்கும் சரிங்களா. அது என்ன பண்ணுவோம், எப்பவும் போல் நம்ம மேலே போடுவோம், புரியுதா? ஸோ இதுக்கும் தான் இன்குள்ட்டு இதையும் தான் போடணும் சரிங்களா. ஏன்னா எல்லா கொஸ்டினும் அப்படி தானே, எல்லா இதுக்கு முன்னெல்லாம் என்ன பண்ணியிருப்போம், இது கொடுத்துருப்பாங்க, கடைசியாக இது எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம அடிச்சு எடுப்போம். இப்போ வந்து இது கொடுக்கல, அதனால் இது கொடுத்துருக்குறாங்க, இது வச்சு ஈஸியாக எடுத்துக்கொண்டு தான். 1 12 12 - 12 = 60 சரிங்களா. 1 5 5 2 5 - 60 சரி, 4 5 4 5 - 60 சரிங்களா. 4 5 - 60. நெக்ஸ்ட்டு சி கொடுக்கல, அது விட்டுருங்க. இங்கே பாருங்கள், 1 20 20 3 20 60 சரிங்களா. இப்போ நம்மளுக்கு 3 இருக்குது, இந்த 5 4 இருக்குது. ஸோ இது ரெண்டும் என்ன குழாய், இது ரெண்டும் நிரப்பும் குழாய் சரிங்களா. ஏவும் பியும் வந்து நிரப்பும் குழாய்ன்றதுனால இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும், 5 + 4 = 9 சரிங்களா. இப்போது நம்மளுக்கு வந்து ஏபிசி இது 3
சேர்ந்து மூணுன்னு கிடைக்குது நம்மளுக்கு இப்போ ஆன்சர். சரிங்களா, அப்போ இந்த மூணு கிடைக்கணும் அப்படின்னா ஒன்பதா கூட எதை கழிச்சா நம்மளுக்கு மூணு கிடைக்கும், புரியுதுங்களா? ஒன்பதா கூட எதை கழிச்சா நம்மளுக்கு மூணு கிடைக்கும் அப்படின்னா ஆறை கழிச்சா தான் வந்து நம்மளுக்கு மூணுன்னு கிடைக்கும், கரெக்டா? புரியுதா? அப்போ ஆறு அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா சிக்குண்டான வேல்யூ, முடிஞ்சிச்சு பாருங்க, அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க, புரியுதுங்களா? ஓகே, அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மு. சரிங்களா, தொட்டி சம்மு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ இது பார்த்து தான் கேட்பாங்க. சரிங்களா, இது மீறி கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை ஏ கொடுக்காமல் சி கொடுத்துருந்தாங்கன்னா இது கட்டாயம் கொடுத்துருப்பாங்க. இது ஈஸியாக எடுத்து போட்டுக்க வேண்டியதா, மாற்றி மாற்றி போட்டுக்க வேண்டியதா, இது ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.